हेलो फ्रेंड वनकम डिफेंस अपडेट्स ना नंदिनी इनकी मुख्य मूं डिफेंस अप्डेट्सा नाम पाकपर मुद्दी सोनेोद चीन तरह भयतपूर और तीव्रवादी मकलोड मकलवे कल सब सद ईपार मेको पाकिस्तान आदर तीव्रवाद अटूल्यम इतना नाम इनकी व्रीवा पाकपर முதலில் அக்னி 4 ஏவுகணை தொடர்பானது அக்னி 4 ஏவுகணையை நமது டிஆர்டிஓ வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணிருக்காங்க அணு ஆயுதங்களோடு கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய அணுசக்தி திறன் கொண்டதுதான் இந்த அக்னி 4 ஏவுகணை இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக நமது ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் சோதனை செஞ்சிருக்காங்க ஒடிசாவின் பாலேஸ்வர் பக்கத்தில் இருக்கிற அப்துல் கலாம் தீவில் ஏவப்பட்ட இந்த அக்னி 4 ஏவுகணை மிக துல்லியமாக இலக்க தாக்கி அழிச்சிருக்கு அப்போ அந்த அக்னி 4 ஏவுகணையோட ஆப்ரேஷனல் பாராமீட்டர்ஸ் எல்லாமே வேலிடேட் பண்ணப்பட்டிருக்கு அக்னி சீரீஸ்ல இந்த அக்னி 4 அப்படிங்கிறது 4வது வெர்ஷன் 1 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்க தாக்கி அழிக்கக்கூடியது இந்த அக்னி 4 ஏவுகணை அக்னி அப்படின்னாவே சீனாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஏவுகணை அதனால இந்தியா அக்னி சீரீஸை தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க குறிப்பா அக்னி 5 ஏவுகணை மூலமா சீனாவோட எந்த எல்லை பகுதியையும் எந்த நகரத்தையும் தாக்க முடியும் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க அக்னி 5 ஏவுகணை மூலமா சீனாவோட எந்த பகுதியையும் எந்த நகரத்தையும் தாக்க முடியும் அப்படினு சொல்லப்படுது இதனால அக்னி 5 ஏவுகணைக்கும் தொடர்ந்து அடுத்த கட்ட சோதனைகள் எல்லாம் நடத்தப்படும் அப்படிங்கிறதுனால சீனா கொஞ்சம் கலக்கத்துல இருக்கு அப்படினு தான் சொல்றாங்க அடுத்ததா கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ஆட்டோ டிரைவராக ஊடுருவி இருந்த ஜம்மு காஷ்மீரின் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த ஹுசைன் என்ற பயங்கரவாதி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கடந்த வாரம் பெங்களூருக்கு வந்திருந்தாங்க அப்போது பல வழக்குகளில் தேடப்பட்டு வரும் பாகிஸ்தான் ஆதரவு ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தைச் சேர்ந்த பயங்கரவாதி ஹுசைன் பெங்களூருவில் பதுங்கி இருக்கிறதாகவும் அவரை கைது செய்யறதுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு கேட்டு இதனையடுத்து ஹுசைனை பெங்களூரு போலீசார் வலை வீசி தேட தொடங்கினாங்க இந்த ஆபரேஷன்ல ராஷ்டிரிய ரைபிள் மற்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரும் இணைஞ்சாங்க இந்த தேடுதல் நடவடிக்கைகள்ல ஆட்டோ டிரைவரா மாறு வேடத்தில் இருந்த ஹுசைனை போலீசார் மடக்கி பிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க பெங்களூரு ஸ்ரீராமபுரா பகுதியில மனைவியோடு கடந்த 2 ஆண்டுகளாக ஹுசைன் தங்கி இருந்தது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக போலீஸ் வட்டாரத்தில் விசாரித்த போது ஜம்மு காஷ்மீரோட கிஸ்த்வார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தாலிப் ஹுசைன் 2016ஆம் ஆண்டு ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்கத்தில் இணைஞ்சிருக்காரு அந்த இயக்கத்துக்காக இளைஞர்களை சேர்க்கக்கூடிய மூளை சலவை செய்யும் பணி தாலிப் ஹுசைனுக்கு 2 மனைவிகள் 2 பேர்த்துல ஒருத்தங்க ஜம்மு காஷ்மீரில் இருக்காங்க மற்றொரு மனைவியுடன் பெங்களூரு ஸ்ரீராமபுரா பகுதியில் குடியிருந்துக்கிட்டு வாடகைக்கு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்காரு ஹுசைன் தற்போது பெங்களூரு போலீசார் கிட்ட பிடிபட்டிருக்கிற ஹுசைன் எதற்காக இங்க பதுங்கிட்டு இருக்காரு பெங்களூருல நாச வேலைகளை ஏதேனும் செய்யறதுக்கு சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கா ஹுசைன் யாருடன் எல்லாம் தொடர்பில் இருந்தார் அப்படின்னு துருவி துருவி விசாரணை நடத்தப்பட்டு இருக்கு அடுத்ததா ஜம்மு காஷ்மீர் தொடர்பானது ஜம்முவில் கனாசக் அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தானுடைய ட்ரோன் ஒன்று நேற்று வட்டமடிச்சதாக சொல்லப்படுது நேற்றிரவு பாதுகாப்பு படையினர் அந்த ட்ரோன் பறக்கிறத பார்த்துருக்காங்க உடனே வானில் பறந்துட்டு இருந்த அந்த ட்ரோனை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு ட்ரோன் தடுப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கு அதன் பின்பு 11 மணி அளவில் மீண்டும் அதே பகுதியில் இருக்கிற தயாரன் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ட்ரோன் பறந்திருக்கு அதையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க அந்த ட்ரோனுக்குள்ள குழந்தைகள் பயன்படுத்தும் டிஃபன் பாக்ஸுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 காந்த வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது வெவ்வேறு நேரத்தில் வெடிக்கும்படி அதுல டைமிங்ஸும் செட் பண்ணியிருந்திருக்காங்க அவற்றை வெடிகுண்டு நிபுணர்கள் உடனடியாக செயலிழக்க வச்சிருக்காங்க இது தொடர்பாக தொடர்ந்து அங்கு விசாரணையும் நடத்தப்பட்டு இருக்கு